கொடைக்கானல் மலைத்தொடரில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம்தான் பன்றிமலை. சிவபெருமான் இயற்றிய 64 திருவிளையாடல்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் மதுரைக்கு வெளியில் நடந்தது. அந்த இடம்தான் இந்த பன்றிமலை. அந்த பன்றிமலையில் வாழ்ந்த பெரும் பணக்காரரும் சித்த வைத்தியருமான ஆறுமுகம் பிள்ளை ஒரு முருக பக்தர். இவரோட மனைவி அங்கம்மாள் கருவுற்றிருந்த போது குடும்ப வழக்கப்படி தனது பிறந்த வீடான பாலசமுத்திரத்துக்கு போய் தனது தாய் தந்தையரோடு அங்கம்மாள் தங்கி இருந்த சமயம் ஒரு சித்தர் அவங்க வீட்டுக்கு வந்து அங்கம்மாவை ஆசீர்வதிச்சு, உனக்கு சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்துல ஸ்ரீராமனுக்கு இணையான மகன் பிறப்பான்னு கூறி செல்றார். சித்தரோட அருள்வாக்குப்படி 1906 சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்துல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ராமசாமின்னு பெயர் வைக்கிறாங்க. குழந்தை ராமசாமி பிறக்கும் போதே அவரோட உடல்ல சில தெய்வீக குறியீடுகள் இருந்திருக்கு. அப்பவே இவர் சாமானிய குழந்தை அல்ல என்பதை அவர் குடும்பத்தார் புரிஞ்சுக்கிறாங்க. சிறு வயசுல இருந்தே மிகவும் இறைபக்தி கொண்டவராக விளங்கினார் ராமசாமி. காந்தத்தை கண்ட இரும்பு போல பழனி முருகனால் ஈர்க்கப்பட்டார். இதனால அடிக்கடி பழனிக்கு சென்று பழனி முருகனை தரிசித்து வருவது இவரோட வழக்கமா இருந்தது. இவரோட வாழ்க்கையில சரியான தருணங்கள்ல சில சித்த புருஷர்கள் அவங்களாகவே முன்வந்து இவருக்கான பாதையை காண்பிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படி சாமிகளோட வாழ்க்கையில வந்த முதல் சித்தர் தான் சல்லி சாமியார். இவர் பாலசமுத்திரம் ஊரோட மத்தியில ஐயம்புள்ளி விநாயகர் கோவில்ல பலகாலம் வாழ்ந்திருக்கார். பழனிக்கு போகும் பக்தர்கள் கிட்ட பிச்சை எடுத்து அந்த பணத்தை அந்த ஊர் குழந்தைகளுக்கு இனாமாக கொடுத்து வருவார். ஆனா தினமும் ராமசாமியும் அந்த குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கும் போதும் ராமசாமிக்கு சல்லி சாமியார் ஒரு பைசா கூட கொடுக்கறதில்ல. இதை கவனிச்ச அந்த கோவில் பூசாரி ஒரு நாள் சல்லி சாமியார் கிட்ட, நீங்க ஏன் ராமசாமிக்கு மட்டும் காசு கொடுக்கறதில்ல என்று கேட்டதற்கு அவர், ராமசாமி பெரிய சாமி, அவருக்கு எப்படி சல்லி காசு கொடுக்க முடியும்னு பதிலளித்திருக்கார். சல்லி சாமியாருக்கு பின்னர் மற்றொரு மகான் சாமிகளோட வாழ்க்கையில வர்றார். பாலசமுத்திரத்துல செம்மாட்டுப்பாறை கரையில ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அந்த கோவில் குளத்துல ராமசாமி மற்றும் அவர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நீச்சல் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த மற்றொரு சித்தர் ராமசாமிய மட்டும் அழைத்து தன்னோட கையில இருந்த சிறு வேல்ல அவரோட நாக்குல சில மந்திரங்களை எழுதி பின் உடம்பு முழுவதும் திருநீரை பூசி விட்டுட்டு அங்கிருந்து புறப்படுறார். இந்த தொடர் நிகழ்வுகளுக்கு பின்னர் ராமசாமி மேல எல்லோருக்கும் ஒரு பக்தியும் மதிப்பும் உருவாகி இருக்கு. அவரை ஒரு தெய்வீக குழந்தையாகவே அந்த பகுதி மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் பின்னர் இவருக்கு மந்திர உபதேசம் கொடுத்தவர் மிக முக்கியமான ஒரு யோகி. ராமசாமி ஒரு நாள் பழனி முருகனை தரிசிக்க போகும்போது மிகவும் தனித்துவமான யோகியாக கருதப்படும் சட்டி சாமிகள் இவரை பார்த்து மயில் மண்டபத்துக்கு அழைத்து சென்று இவருக்கு மந்திர உபதேசம் செய்து வைத்து சில ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இதை தொடர்ந்து 108 செய்து வருமாறு சொல்லி அனுப்புகிறார். பழனியில இருக்கும் சரவண பொய்கை குளத்தை புனரமைப்பு செய்தது இந்த சட்டி சாமிகள் தான். தன் கையில எப்போதும் ஒரு மண் சட்டியை வைத்து அதில் பிக்ஷை வாங்கி உண்ணும் பழக்கம் கொண்டவர் என்பதால மக்கள் இவரை சட்டி சாமியார்னு அழைத்தாங்க. அந்த காலகட்டத்தில் பழனியில் வாழ்ந்த முக்கிய துறவிகளில் சட்டி சாமியாரும் ஒருத்தர். சட்டி சாமியார்கிட்ட மந்திர உபதேசம் கிடைத்த பின்னால ராமசாமிக்கு பலவிதமான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுது. சின்ன வயசிலேயே மிகப்பெரிய ஆன்மீக ஞானம் பெற்றவராக ராமசாமி விளங்கியதால மக்கள் பலரும் வந்து அவரை தரிசித்து தங்களோட இன்னல்களை அவர்கிட்ட கூறி தங்களோட கஷ்டங்கள்ல இருந்து விடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ராமசாமியோட புகழ் அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதும் பரவுது. ஆனாலும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்த ராமசாமி சாமிகள் உலகம் முழுவதும் அறியப்படும் ஒரு குருவாக மாறுவதற்கான ஒரு நிகழ்வு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கும் ஆச்சாண்டமலை என்னும் சிற்றூரில் வாழ்ந்த மருதநாயகம் பிள்ளை என்ற சிவபக்தர் தன்னோட ஆன்மீக பயிற்சிகள்னால ஒரு உயர்ந்த ஆத்ம ஞானியாக வளர்ந்திருந்தார். இதன் காரணமா மக்கள் அவரை ஆச்சாண்டமலை பரதேசின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இவர் ஒரு நாள் பாலசமுத்திரம் வந்து ராமசாமிய தன்னோட தீர்த்த யாத்திரை பயணத்துக்கு வருமாறு அழைத்து கையோடு கூட்டிட்டு போறார். ஆச்சாண்டமலை பரதேசியோட ராமசாமி இருந்த காலகட்டம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி.
இந்த சமயத்துல தான் ராமசாமி ஒரு சாதகர் என்ற நிலையில இருந்து குரு என்ற ஸ்தானத்தை அடைகிறதுக்கான ஒரு முதிர்ச்சி அவருக்கு ஏற்படுது. ராமசாமி ஒரு நிலையை அடைஞ்சதை புரிந்து கொண்ட ஆச்சாண்டமலை பரதேசி அவரை மறுபடியும் கூட்டிட்டு வந்து பாலசமுத்திரத்திலேயே விட்டுட்டு போயிடுறார். ஒரு சிறுவன அந்த துறவியோடு சென்ற ராமசாமி ஒரு இளம் சாதுவாக மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பியது அங்கிருந்த குடும்பத்தாருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. அன்றிலிருந்து ராமசாமி என்ற பெயர் மறைந்து மக்கள் அனைவரும் அவரை பன்றிமலை சுவாமிகள்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்பின் அவரோட தந்தை மரணமடைந்தனால பெரிய குடும்பத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்ற பன்றிமலை சுவாமிகள் மறுபடியும் தன் சொந்த ஊரான பன்றிமலைக்கு போறார். துறவிகள்னாலே அவர் சன்னியாசியாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு தவறான பார்வை. எத்தனையோ குருமார்கள் திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேறுகளை பெற்றும் கூட ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்ச வரலாறு நமக்கு தெரியும். அதேபோல பன்றிமலை சுவாமிகளும் பழனியை சேர்ந்த பாப்பாத்தியம்மாள் என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்னால சுவாமிகள் பல ஆண்டுகள் பன்றிமலையில தான் வாழ்ந்து வந்தார். அவரோட தெய்வீக சக்தி மற்றும் அன்பின் பரிமளிப்பு பல்லாயிரக்கணக்கானவங்களுக்கு பல நிலைகளில் உதவி புரிந்தது. சாமிகளோட சீடர்களும் பக்தர்களும் பல் மடங்கு பெருகினாங்க. இந்த சமயத்துல பன்றிமலைக்கு வாகனங்கள் சென்று வருவது மிகவும் சிரமமா இருந்தனால சுவாமிகள் திண்டுக்கல்லுக்கு குடிபெயர்றார். அங்கு சென்றதும் தமிழ்நாடு இந்தியா மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தென்னாப்பிரிக்கா என்று உலகெங்கும் அவருக்கு பக்த கோடிகள் உருவாகிறாங்க. இந்த காலகட்டத்தில் சுவாமிகளோட மகனும் மகளும் இளம் வயதிலேயே முக்தி அடைகிறாங்க. அதன் பின் 1965 அவரோட தர்மபத்தினியும் அமரத்துவம் அடைகிறார். தன்னோட மகன், மகள், மனைவி அனைவருமே தனக்கு முன்பே இறைவனடி சேர்ந்து விட்டாலும் கூட சுவாமிகள் வைராக்கியத்தோட தனது இறுதி மூச்சு வரை அருட்பணியிலேயே ஈடுபட்டு வந்தார். எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்தியை பலரும் எளிதில் உணரும் ஒரு இடம் கோயில் என்ற கருத்தை வலியுறுத்தி அனைவரும் கோவிலுக்கு சென்று வழிபடும் முக்கியத்துவத்தை விளக்கி வந்தார். பல கோவில் விக்கிரகங்களுக்கு சுவாமி பிராண பிரதிஷ்டை செய்திருக்கதா சொல்லப்படுது. 1974 நியூயார்க்கில் ஒரு பிள்ளையார் கோவிலும், பிட்ஸ்பர்க் நகரில் ஒரு வெங்கடேஸ்வர கோவிலும், 1976 தென்னாப்பிரிக்காவில் ஒரு சக்தி வாய்ந்த நடராசர் கோவிலும், 1977 லண்டன்ல ஒரு முருகன் கோவிலும் கட்டி கும்பாபிஷேகம் செய்திருக்கார். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே 1948 பழனிக்கு பக்கத்தில் இருக்கும் தாண்டிக்குடி என்ற குன்றின் மேல முருகப்பெருமானுக்கு ஒரு கோவிலும் கட்டியிருக்கார். இந்த கோவில் கட்டும் சமயத்துல தான் முருகன் இவருக்கு ஜோதி வடிவில் இங்கு காட்சி கொடுத்ததா வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1970 காலகட்டத்திலேயே பக்தர்களோட வேண்டுதலை ஏற்று திண்டுக்கல்லிருந்து சுவாமி சென்னைக்கு குடிபெயர்றார். சென்னை நுங்கம்பக்கத்துல ஒரு ஆசிரமத்தை நிறுவி அங்குதான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். இப்படி பல திருத்தொண்டுகளையும் திருப்பணிகளையும் செய்து வந்த பன்றிமலை சுவாமிகள் 1986 டிசம்பர் 11 தனது பூத உடலை நீர்த்து எங்கும் இருக்கும் பரம்பொருளோடு இரண்டற கலக்கிறார். அன்னைக்கு மகா புண்ணிய தினமான கைசிக ஏகாதேசி தினம். சுவாமிகளோட திருவுடல் அங்கேயே பள்ளிப்படுத்தப்பட்டு அவரோட திருவுருவ சிலையும் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அந்த ஜீவசமாதி கோவில்ல சூட்சம ரூபத்தில் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிந்து வரும் ஒரு மகா புருஷர் தான் பன்றிமலை சுவாமிகள். சுவாமிகளின் ஜீவசமாதி கோவிலோட கூகுள் லொகேஷன் மற்றும் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருக்கவங்க அவசியம் போய் தரிசிச்சுட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.